ஐ கைஸ் இன்றைக்கி ஜிடிஎப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்ளினும் சின்ஜானும் லாஸ் ஆன்டோஸ் சிட்டியில் இருக்கிற பசாருக்கு வந்திருக்காங்க ஸோ பசாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்ளீன் வந்து சின்ஜானுக்கு ஏதாவது ஒரு டிஷர்ட் வந்து வாங்கி கொடுக்கலான்னு வந்திருக்காரு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீ ஷர்ட் வந்து பிடிச்சிருக்கு ஸோ என்னென்ன டீஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷர்ட்டும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் வந்து ரெண்டு டீஷர்ட்டையும் நம்ம சின்சானுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாரு ஸோ வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினும் சின்சானும் அந்த இடத்துல இருந்து நடந்தே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடம் வந்து நல்லாவே செமையாக தான் இருக்குது ஸோ மார்னிங் வாக் மாதிரி வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஓ நோ கைஸ் நம்ம ஃப்ராங்க்லீனை பார்த்தீங்கன்னா யாரோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஃப்ராங்க்லீனை வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் ஸோ அந்த காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் வந்து நம்ம ஃப்ராங்க்லீனை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேரை வந்து போட்டாச்சு ஓ நோ கைஸ் நம்ம ஃப்ராங்க்லீனை வந்து இன்னொரு யாரோ வந்து ஷாட் பண்ணிட்டாங்க ஸோ யாருன்னு போய் பார்ப்போம் பக்கத்தில் போய் வந்து ஷூட் பண்ணுவோம் ஓ நோ கைஸு நம்ம ஃப்ராங்கிலீனில் வந்து ஷாட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாஸ் கேங்கு தான் ஸோ பன்லாஸ் கேங்கை வந்து ஏன் வந்து நம்ம ஃப்ராங்க்லின் வந்து கொல்லணுங்கிற காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாஸ் கேங்கை வந்து ஷூட் பண்ணி கொண்டிருப்பாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பல்லாஸ் கேங்க் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறக்காண்டி நம்ம ஃப்ராங்க்ளினை வந்து ஷார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம எப்படியாவது வந்து ஃப்ராங்க்லீனை வந்து காப்பாற்றணும் ஸோ நம்ம ஃப்ராங்க்லினுக்கு வந்து உயிர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடி வந்து பயங்கரமாக தான் உளுந்துருக்கு ஸோ நம்ம எப்படியாவது வந்து ஃப்ராங்க்ளினை காப்பாற்றணும் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்ளினை வந்து சின்ஜான் வந்து காப்பாற்ற முடியுமா தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்புலன்ஸ் கண்டிலாம் வெயிட் பண்ண முடியாது அதனால பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து நம்ம காரை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ராங்க்ளீன் வந்து காப்பாற்றுவோம் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டோம் லாஸ் ஆண்டஸ் சிட்டியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஹில் மெடிக்கல் சென்டர் ஸோ இப்போ வந்து எப்படியாவது வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் வந்து போய் பார்ப்போம் ஸோ இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டங்கிறாரு அது கேட்டோன்னே சின்சான் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து சொல்கிறாரு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினை காப்பாற்றுறக்கு ஒரே ஆளால் தான் முடியும் அது வேற யாரும் இல்லை நம்ம தானோஸால தான் முடியும் ஸோ நம்ம தானோஸ் கையில் இருக்கிற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கிலினை வந்து புடைக்க வைக்க முடியும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து ஒரு டீல் வைக்கிறாரு என்ன டீல்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ராங்க்லினை காப்பாத்திருக்க உனக்கு வந்து தானோஸோட இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வந்து தரேன் அதுக்கு பதிலாக நீ வந்து உன்னோட சோலை வந்து எனக்கு வந்து கொடுக்கணுங்கிறாரு அதுக்கப்புறம் தான் நம்ம சின்சானுக்கு தெரியுது அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை அந்த டெவில் தான் ஸோ அந்த டெவில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் கிட்டே ஒரு டீல் போட்டிருக்கு ஸோ நம்ம சின்சான் வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரேங்க்லினை வந்து காப்பாற்றுறக்காண்டி அந்த இன்ஃபிடிட்டி ஸ்டோன்ஸில் இருக்கிற ஸ்டோல் ஸ்டோனை வந்து யூஸ் பண்ண போகுது அந்த ஸ்டோனால் பார்த்திங்கன்னா செத்தவங்களையும் வந்து நம்ம உயிரோட திரும்பி வந்து கொண்டு வர முடியும் ஸோ அந்த பவரை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சின்சான் வந்து யூஸ் பண்ண போகுது ஓகே கைஸ் இப்போ வந்து சின்சான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்ளினுக்கு வந்து திரும்ப வந்து உயிரை வந்து கொடுத்துருச்சு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறக்காண்டி போகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்ளினை சுட்ட பல்லாஸ் கேங்கை வந்து கொல்லனுக்காக வந்து போயிட்டு இருக்குது ஸோ பல்லாஸோட கேங்கு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் அண்ட் சிட்டியில் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சின்சான் வந்து போய்கிட்டு இருக்குது ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பல்லாஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம சின்சான் வந்துருச்சு கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் கிட்டே வந்து தானோஸோட அம்புட்டி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவர் இருக்குது ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா சின்சான் வந்து அதோட ரிவன்ஜை வந்து கம்ப்ளீட் பண்ணுதா இல்லையாங்கிறத பார்ப்போம் ஸோ ஆஸ்ட்ராய்டோட பவரை யூஸ் பண்ணி நம்ம பல்லாஸ் கேங்க ஃபுல்லாக கொண்டுகிட்டு இருக்குது நம்ம சின்சானு ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா பேர் வந்து செத்துட்டாங்க இன்னும் பேர் தான் இருக்காங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவன்ஸ் எடுக்கிறக்காண்டி நம்ம சின்சான் வந்து எல்லோரையும் வந்து கொண்டுக்கிட்டு இருக்கு ஓகே கே இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வேற வந்து சின்சான் கொண்டுருச்சு பல்லாசில் இருக்கிற எல்லா கேங்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் வந்து கொன்றுச்சு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்சானுக்கு ஏதோ ஒரு வந்து பவர் வந்து கிடச்சனால ரிவெஞ்ச் எடுக்கிறேங்கிற பேரில் வந்து ஈவில் சின்சானை வந்து மாறிடுச்சு ஓ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்சேனை வந்து புதுசாகவே வந்து ஈவிலாக மாறிடுச்சு இருக்கிற எல்லோரையும் வந்து கொண்டுக்கிட்டு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சின்சேனை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா இல்லையாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க